இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ச்சியாக பக்தி உள்ளவர்கள் யார், பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காப்பதும் தான் பக்தி என்பதாக நாம் படித்து கொண்டே வந்தோம். நேற்று அவ்வாறு தான தர்மங்களை செய்த குர்நலிவை குறித்து நாம் தியானித்தோம். இன்றும் அதே அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலர் பகுதியிலிருந்து இன்னொரு பெண்மணி தான தர்மங்களை செய்ததினால், இந்த உலகத்தில் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற பழமொழியை எல்லாரும் கேட்டிருப்போம். வேதத்தின் ஆதாரத்தில் தர்மம் செய்ததினால் மறுபடியும் தன்னுடைய வாழ்வை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியை பற்றி இன்று சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9:36 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோப்பா அப்படிங்கிற பட்டணத்துல துர்க்காள், தபித்தாள் அப்படிங்கிற துர்க்காள் என்ற மறுபெயர் கொண்ட தபித்தாள் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறா. அவள் வந்து விதவை. அவளுக்கு குடும்பம் இருந்ததா என்று சொல்லப்படலை. ஆனால் அவள் கணவனன் இழந்த ஒரு பெண்மணி, விதவை. விதவையானவள் அந்த வருமானம் இல்லாத போது அந்த விதவை வந்து என்ன பண்ணிடுவானா, என்ன தன்னுடைய வாழ்வை ரன் பண்ணுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. ஆனால் இவ வந்து தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்த இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வை நடத்தி செல்வதற்கு ஒரு தொழில் வேணும், ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்காங்க. அது என்னன்னா டெய்லர். நம்ம மிகச்சிறந்த ஒரு தையல் கலை நிபுணர் யாரு, இந்த தபித்தாள். இந்த அம்மா தையல் கலை கற்று அதை தன் பிழைப்பாக தொழிலாக நடத்தி அதில் வந்த வருமானத்தை கொண்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, தான் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செய்த ஒரு பெண்மணி. இதை தான் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 9:36 இந்த தபித்தாள் என்று சொல்லப்பட்ட இந்த சீஷி என்ன பண்ணாலும் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்து வந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது விதவை அப்படின்னா தான் நொந்து நொடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா தான் வருமானத்தை ஈட்டியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்டை அயலகத்தாருக்கு புரோஜனமானவளாக இவ தன்னை என்ன செஞ்சுக்கிறான், மாற்றிக்கிறான். இந்த அம்மா வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த அம்மா என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நல்ல பெண்மணி, நற்கிரியை செய்து யார் வீட்டில் பக்கத்தில் யாருக்கு உதவினாலும் ஓடி போய் அந்த தேவையை நிறைவேற்றுறாங்க. அந்த பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகழகான ட்ரெஸ்ஸை வடிவமைச்சு இந்த அம்மா கொடுத்து அதை போட்டு அழகு பார்க்குது. எல்லா பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிக பிரயோஜனமான பயன் உள்ள ஒரு பாத்திரமாக யார் இருக்கா, அந்த தபித்தாள் இருக்காங்க. இந்த அம்மா வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த அம்மா வியாதியினால் மரித்து போகிறாங்க. இந்த அம்மாவால் உதவி பெற்ற அத்தனை பேரும் இந்த அம்மா மரித்து போன உடனே கேள்விப்பட்டு வந்து அந்த அம்மாவுடைய பிரேதத்தை சூழ்ந்து இந்த அம்மாவுடைய சடலம் வைக்கப்பட்ட அந்த இடத்துல சூழ்ந்து நின்று பயங்கர அழுக, ஐயோ இந்த அம்மா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தாங்களே, நிறைய நற்கிரியை செஞ்சாங்களே, எல்லாருக்கும் உதவின்னு வந்தவுடனே தேவை என்னன்னு கேட்டு உதவுனாங்களே, இந்த அம்மா இறந்து போனாங்களேன்னு சொல்லி இந்த மற்றவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, பக்கத்தில் லித்தா அப்படிங்கிற ஊர், இந்த அம்மாவோட இந்த அம்மாவுடைய ஊர் பக்கத்தில், அங்கே இயேசுவின் சீடனாகிய பேதுரு வந்திருக்கிறாரு, பேதுருவை வர சொன்னால் இந்த அம்மாவை என்ன செஞ்சிருவார், அவர் எழுப்பி தந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் ஸ்பீடாக எங்கே போகிறாங்கன்னா, பேதுரு இருக்கிற ஊருக்கு போய் பேதுருகிட்ட போய் தகவலை சொல்லி நீங்கள் சீக்கிரமாக என்ன செய்யுங்க, இங்கே வாங்க, தபித்தாள் என்று நல்ல கிரியைகளை செய்த ஒரு நல்ல பெண்மணி இறந்து போனாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூடுறாங்க. உடனே இந்த இவர் வராரு, யார், பேதுரு வராரு. பேதுரு வந்து பக்கத்தில், பேதுரு வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மா தான் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு தருவாங்க, இந்த அம்மா தான் நாங்கள் பைசா இல்லாமல் தவிக்கும் போது இந்த அம்மா தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க, நாங்கள் எங்கேயாவது போகணுங்கும் போது இந்த அம்மா தான் எங்கள் வீட்டு காரியத்தையே பார்த்துக்குவாங்க. மொத்தத்தில் மிக உதவியாக மிக பயனுள்ள வகையில் இருந்த இந்த அம்மா செத்து போனாங்க, எப்படியாயில் இந்த அம்மாவை எழுப்பித்தாங்க அப்படின்னு பேதுருகிட்ட சொன்ன உடனே பேதுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உலகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, தர்மம் என்ன செய்யுமா, தலையை காக்குமா. இந்த அம்மா செய்த நேற்று பார்த்தோம் கொர்நலியினுடைய தான தர்மங்கள் பரலோகத்தில் தேவ சந்நிதியில் போய் எட்டினதுன்னு பார்த்தோம். இந்த அம்மா பண்ணின தான தர்மமும்
தேவ சமூகத்தில் போய் எட்டினதுனால பேதுரு ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, இந்த தபித்தாள் என்று சொல்லப்பட்ட அந்த சிசியை என்ன செஞ்சாரு, உயிரோடு எழும்ப வைத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னா, பவுலடியார் ஒன்று தீமோத்தையில் ஒரு வசனம் இருக்குது, எந்த மாதிரி குணம் இந்த அம்மாவுக்கு இருந்ததுனால இந்த அம்மா வந்து நற்கிரியை செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தீமோத்தை ஒன்று தீமோத்தை 2 10 வசனத்தில், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அதாவது நல்ல கிரியைகள், தேவ பக்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு எப்போ யாரை பார்த்து சொல்லுவாங்களானா, நற்கிரியை செய்கிற ஒரு பெண்மணியை பார்த்து இவள் தேவ பக்தி உள்ளவள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த தேவ பக்தியை தனக்கு அலங்காரமாக வைத்து கொண்டவங்கள் தான் யார், இந்த தபித்தாள் என்று சொல்லப்பட்ட அந்த சீஷி. அவ்வாறு தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்ததினால் மரித்த சடலமாக இருந்த அந்த பெண்மணி இயேசுவின் கருணையால் பேதுரு வந்து பிரேயர் பண்ணி அந்த அம்மாவை என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழுப்பி வைத்தார் என்பதாக இந்த சம்பவத்தின் வழியாக நாம் பார்த்துக்கிறோம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த நற்கிரியைகள் நம்மளை வந்து என்ன செய்யணும்னா, ரோமரில் ஒரு வசனம் இருக்குது, நற்கிரியை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். பூமியில் நம்ம பறந்ததே நல்ல கிரியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, கர்த்தர் பூமியில் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் கணத்தையும் அளிப்பார் என்பதாக ரோமரில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் நற்கிரியை தான தர்மம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான காரியம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய மரித்த சடலம் கூட உயிர் பெற்று எழும்பும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். உலகத்தான் சொல்வது போல தர்மம் தலை காக்கும் என்பதை இந்த வேதத்தின் வாயிலாக, தர்மம் செய்வதனால் அந்த உயிரை சடலமாகி போன உடல் உயிரோடு எழுந்த அதிசயத்தை நாம் தியானித்தோம். அதுபோல நாமும் தான தர்மங்களை செய்து தேவனுக்கு பிரியமானபடி பவுலடியார் சொல்கிறாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவன் பிரியமாக இருக்கிற இந்த தான தர்மங்களை செய்து தேவனுக்கு மகிமையாக இந்த பூமியிலே ஜீவிப்போம் என்று நாம் உறுதியேற்போம். நம்மை நாமே நாம் நிதானித்தறிவோம். இப்பொழுதும் கூட கேட்ட சத்தியத்தின்படி நடந்து கொள்ள தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் நாங்கள் தியானித்தபடி தபித்தாள் என்ற பெண்மணியின் வாயிலாக அவள் தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து நற்கிரியைகளை செய்து தன்னுடைய உயிரை மறுபடியும் லாபகமாக எவ்வாறு பெற்றுக்கொண்டாள் என்பதை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுபோல நாங்களும் தான தர்மங்களை செய்து நற்கிரியை உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எங்களை அலங்கரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருள் புரியுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. துதி கணமையெல்லாம் பிதாவாகி தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமேன்.